இயேசு பிரான் அவதரித்த நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தலைவர்கள் பலர் கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அன்பு, நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்ந்தோங்க செய்து அதன் மூலம் மனிதகுலம் யாவற்றிற்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கிட முன்வர வேண்டும் என்று கூறியுள்ளார். அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி, சமாதானம், செழிப்பு, நல்வாழ்வு ஆகியவற்றை தழைத்தோங்க செய்திட வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இயேசு பிரான் அவதரித்த திருநாளில் அவர் போதித்த அன்பு, தியாகம், இரக்கம், ஒருமை, எளிமை, ஈகை போன்ற உயரிய நெறிகளை மக்கள் தங்கள் வாழ்வில் பின்பற்றி வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையாய் சகோதரத்துடன் வாழ்ந்தால் உலகம் அமைதி பூங்காவாக பூத்துக் குலுங்கும் என்று தெரிவித்துள்ளார். உலகெங்கிலும் அன்பும் அமைதியும் நிலவட்டும், நலமும் வளமும் பெருகட்டும் என்று முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், மாடுனம் உய்விக்கு வந்தவர் இயேசுபிரான் என்றும், கிறிஸ்துமஸ் திருநாளில் தேசத்தில் சகோதரத்துவம் ஓங்கட்டும், உலகம் அமைதி பெறட்டும் என்று குறிப்பிட்டு உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், மத நல்லிணக்கத்திற்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்து சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து வரும் கிறிஸ்தவ சமுதாயத்தினருக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இயேசு பிரான் விரும்பியதைப் போல நாட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ வேண்டும் என்று கூறியுள்ளார். அவரது கனவுகளை நனவாக்க இந்நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்று கூறி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.